தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆராதனையும் நமஸ்காரமும் விண்ணகாரி செய்வானங்களை கோரும். ஏனெனில் இறைவனை கருத்தாங்கம் பேரு பற்றி தாம் சொன்னபடியாக உயிர்த்தெழுந்தார். எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கன்னிமாரியை அகமகிழ்ந்து போரிப்படவே. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாக உயிர்த்தெழுந்தார். ஜிபிப்போமாக. இறைவா, உங்களுடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் உலகம் மகிழ திருவிழம் கொண்டீரேன். அவருடைய அன்னையாக கன்னிமாரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வில் பெறும் மகிழ் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக மன்றாடுகின்றோம். தீபத்தின் மொழிதம் மலந்திட மனிதம் மறிந்தேன் தீபத்தின் மொழிதிலோ திருப்பலை செல்லத்திட வேறைவோ நல்வாழ்வு தீபகலா இங்கு நாளெல்லாம் ஒளிரவாருங்களே நல்வாழ்வு தேவைகளை நீதம் நல்வாக்கு தந்திடுவார். அவரை எல்லாம் தினம் வந்தாலும் குள்ளங்கள் ஒளியா நிறைந்திடுமே. அவரின் எல்லாம் தினம் வந்தாலும் குள்ளங்கள் ஒளியா நிறைந்திடுமே. அன்பு செய்யும் குள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி வைத்திருக்கவும் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று திரு அவையானது திருத்துதர் மத்தியாவுடைய விழாவினை கொண்டாடுகின்றது. திருத்துதர் வழியாக இறைவன் தம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை யூதேயா, எத்தியோப்பியா, ஜெருசலேம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். அதன் வழியாக பலர் உயிர்த்த ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இவருக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். மேலும் இன்று திரு அவையான திருத்தந்தையின் வழியாக நாம் அனைவரும் கொரோனா நோய் தொற்றின் வழியாக துன்பப்படுகின்ற உலகிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பை ஏற்று இந்நாள் முழுவதும் கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். இறந்தவர்களுடைய ஆண்மலை பாற்றைக்காகவும் நம்முடைய ஜபத்திலே ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக இறைப்பதம் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஹேடல் மரிய சீலியா பெப்பின் தாங்கள் பெற்றுக்கொண்ட உடல் நலத்திற்கு இறைவனுக்கு நன்றி கூறியும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும் நலம் வேண்டியும் பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டேவிக் சாரா அலைஜா குடும்பத்தார்
இறைவனுக்கு நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். செல்வகுமார் குடும்பத்தார் தங்களது 52 பிறந்த நாளில் இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இப்பணியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி கூறும் குடும்பங்களோடு சேர்ந்து நாமும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இப்பள்ளியை ஒப்புக் கொடுக்க தகுதியற்றவர் என்பதை ஏற்றுக்கொண்டு தூய மரணிகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பாவங்கள் செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
வசனத்தில் இணைத்துக் கொண்டீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழும் நாங்கள் நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம் பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரி உண்டி பிழறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமார் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதற் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இயல் 1 இறை வார்த்தைகள் 15-17 முடிய மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவில் இழந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரித்து மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிப்புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக் கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையவர்கள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் இயேசுப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு விஸ்து என்னும் பெயரும் உண்டு, மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாச திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்திருக்க வேண்டும் என இந்த இருவர்கள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலறை பாடல் பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. வல்லவி, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். கீர்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வல்லவி, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வல்லவி, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். வல்லவி, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். Hallelujah, hallelujah.
நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராது, அன்பாவோடு இருப்பாராது. யோவான் எழுதிய தூய நற்செய்தி நெருங்கு வாசகம். இறைவாக்கியங்கள் 9-17 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. தம் அன்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது புனித மத்தியா திருத்தூதருடைய விழாவினை கொண்டாடுகின்றது. அத்தோடு தொடர்ந்து நாம் அன்னைக்கு வணக்க நாட்களை மே மாதம் முழுவதும் கொண்டாடுகின்றோம். இறை வார்த்தையின் அடிப்படையிலும் திருத்தூதருடைய வாழ்க்கையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது பல்வேறு செய்திகளை இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டமானது நமக்கு கொடுக்கின்றது. இந்த புனிதரை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகில் பிறந்தது, நமக்காக மரித்தது, மீண்டும் உயிர்த்தது அனைத்துமே யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றது போல நாம் வாழ்வு பெற வேண்டும். அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும். முதலில் மன நிறைவு எனக்கு ஏற்பட வேண்டும், பின்னர் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்று மனித ஆவல் கொள்வது போல ஆண்டவரும் இவ்வுலகிற்கு வந்தது நம் அனைவருக்கும் நிறைவாழ்வை அளிக்க வேண்டும், மகிழ்ச்சி நிறைவாக இருக்க வேண்டும், அன்பை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் தந்தையால் அனுப்பப்பட்டவராக ஆண்டவர் இயேசு இந்த வண்ணகத்திற்கு வருகின்றார். அதே ஆசையோடு பழைய ஏற்பாட்டிலே இறைவன் 12 குலங்களை தேர்ந்து கொள்கின்றார். யாக்கோபின் குலத்தார் 12 பேரை இறைவன் தேர்ந்து கொண்டார் என்று யாவே இறைவனின் விருப்பத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அதை எடுத்துக்காட்டாக வைத்தும் அடித்தளமாக வைத்தும் ஆண்டவர் இயேசுவும் புதிய ஏற்பாட்டு இறைவன் தம்முடைய பணியை தொடர்வதற்காக தமக்கு பின் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்து கொண்டார் என்பதை நாம் வரலாற்றிலும் திரு அவையின் நிகழ்வுகளிலும் பார்க்கின்றோம். எனவே 12 திருத்தூதர்களை அடைத்து தம் பணியை தொடர வைத்த இறைவனின் இந்த 12 பேரில் ஒன்று குறைவுபடுகின்றது. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்றைய புனிதரை தேர்ந்து கொள்கின்றார்கள். புனித மத்தையா என்னை முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதை போல பர்சவா மத்தியா இருவரையும் அழைத்து இவர்கள் மீது சீட்டு போட்டு சீட்டு யார் மீது விடுகின்றதோ அவர் 11
பனிரெண்டாம் நபராக சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்று பேதுரு அவர்களுக்கு அறிவுரை வழங்கி இந்த தேர்தலை நடத்துகின்றார். சீட்டு மத்தையாக பேருக்கு விழுந்தது. எனவே 11 வருவல் 12 திருத்துதராக இவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய இறைவன் புனித மத்தியாவை திருத்துதலின் கூட்டத்திலே இன்று முதல் சேர்த்துக் கொண்டார் என்பதை நாம் வாழ்க்கையின் வரலாற்றிலும் புனிதருடைய வாழ்க்கையிலும் வாசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர் எங்கிருந்து வந்தார் என்று பார்க்கின்ற பொழுது 72 பேர் இயேசுவை பின்பற்றியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த 72 பேரிலிருந்து 2 பேர், 2 ஒருவராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். எனவே இயேசுவை பின்பற்றிய கூட்டத்தை 3 விதமாக நாம் பிரிக்கலாம். 12 அப்போஸ்தலர்கள் அடங்கிய முதல் வகையினர், 72 பின்பற்றக்கூடிய இரண்டாம் வகையினர், 3 வகையினர் மக்கள் கூட்டம். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காதா, இறை வார்த்தையை நானும் கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வந்த 3 குழுவினரையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைய புனிதரான புனித மத்தையார் 2 குழுவிலிருந்து முதல் குழுவிற்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் என்பதை நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுக்கும் செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதல் செய்தியானது இறை வார்த்தையின் மீது இவர் அதிகமாக தாகம் கொண்டிருந்தார். அறிவிப்பதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றார். அதிலும் குறிப்பாக எத்தியோப்பியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் என்று பார்க்கின்றோம். யூதேயாவுக்கு சென்றார் என்று பார்க்கின்றோம். எருசலேமுக்கு சென்றார் என்று பார்க்கின்றோம். எனவே சென்ற இடங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் உண்மையாகவே உயிர் திழந்தார், என்னையும் திருத்துதல் கூட்டத்தில் சேர்த்துக் கொண்டார் என்ற உண்மையை தம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் வழியாக பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் செய்தியானது இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பது. இரண்டாவது செய்தி திருத்துதல் நமக்கு கொடுக்கக்கூடியது என்னவெனில், நாம் ஒவ்வொருவரும் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு ஆண்டவரிடத்திலே அதிக நெருக்கமாக வர வேண்டும் என்பதை அவர் கூறுகின்றார். எனவே உடல் ஒருத்தலை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதன் வழியாக இறை உறவிலே வாழ வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். உலகானது ஆசையை குறித்து 2 விதமாக சொல்கின்றது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றும் சொல்கின்றது, ஆசையே வெற்றிக்கு வழி என்றும் சொல்கின்றது. இன்றைய திருத்தூதரும் உலக ஆசைகளை நாம் விடுத்து இறைவன் பால் இணைய வேண்டும். எனவே ஆசையை விடுத்து விடுங்கள், அதிலும் குறிப்பாக ஐம்புலன்களை அடக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அறிவுரையை இன்று நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த 3 அறிவுரைகளையும் புனித மத்தையா திருத்தூதர் நமக்கு கொடுப்பதை ஏற்றுக்கொள்வோம், அதன்படி வாழ திருத்தூதரின் பரிந்துரையை வேண்டுவோம். உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தை இந்த நாட்களை தொடர்ந்து எங்களோடு தங்கும் என்று சொல்லி வேண்டுவோம். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவின் பண்புகளும் ஆண்டவர் விடுத்து சென்ற பண்புகளும் அதில் அடங்கியிருக்கின்றன. 3 மதிப்பீடுகளை நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். முதலில் அன்பை பற்றி அவர் போதிக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். நிறைய நம்ம வந்து இந்த கொரோனாவை பற்றி கட்டுரைகள் வாசித்திருக்கின்றோம். அதில் என்னை கவர்ந்த ஒரு தலைப்பு என்னவெனில், ஒரு செல் ஒரு சொல். அதுதான் அந்த ஆர்டிகளுடைய தலைப்பு, ஒரு செல் ஒரு சொல். அந்த ஒரு செல் நமக்கு தெரியும், ஒரு சொல் அன்பு. மனிதம் மனிதனை அன்பு செய்ய தவறிவிட்டது, மனிதம் இயற்கையை அன்பு செய்ய தவறிவிட்டது, மனிதம் படைத்தவரை அன்பு செய்ய தவறிவிட்டது. அதன் காரணமாகத்தான் இன்று நாம் இந்த தொற்றால் அவதியுறுகின்றோம், துன்பத்திற்கு ஆளாகின்றோம், பயம் நம்மை ஆட்கொள்கிறது என்பதை நாம் இதிலே வாசித்து பார்க்கின்றோம். எனவே இதன் வழியாக உலகிற்கு இந்த தொற்று சொல்வது, ஒரு செல் நமக்கு சொல்வது என்னவெனில், ஒரு சொல் அன்பு செய்யுங்கள். அதைத்தான் ஆண்டவரும் என்று முதலிலே தம்முடைய நற்செய்தியின் வழியாக, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று போதிக்கின்றார். 2 ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி என்னவெனில், நட்பு. நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், மாறாக நண்பர்கள் என்று அழைப்பேன். ஏனெனில் பணியாளருக்கு தலைவன் செய்வது என்னது என்று
தெரியாது. ஆனால் நண்பர்களுக்கு அவ்வாறு அல்ல, நண்பர்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். எனவே உங்களை நான் நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று கூறுகின்றார். எனவே அன்பையும் நட்பையும் ஆண்டவர் இயேசு தம்முடைய போதனையின் மையமாக என்று வைத்திருக்கின்றார். இறுதியாக மகிழ்ச்சி. நான் சொன்னது அனைத்தும் எதற்காக? நீங்கள் மகிழ்ச்சியை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே. The ultimate goal of life is joy. எனவே அந்த மகிழ்ச்சி இல்லையெனில் நாம் உழைப்பது, செலவிடுவது, சேர்த்து வைப்பது அனைத்துமே வீண். எனவே என் மகிழ்ச்சி உங்களில் இருக்க உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற இவற்றை நான் சொன்னேன். நான் சொன்னது அனைத்தையும் எழுதி வைத்தால் புத்தகங்களை பத்தாது. எனவே நீங்கள் நம்பும் பொருட்டு ஒரு சிலவற்றை எழுதி வைத்துள்ளோம். இதற்கு மேலாக இன்னும் எத்தனையோ இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு இந்த இரட்சையின் வழியாக அன்பு, நட்பு, மகிழ்ச்சி போன்ற மதிப்பீடுகளை தம்முடைய திருத்தூதர்களோடும் நம்மோடும் பகிர்ந்து கொள்கின்றார். இவற்றை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இது அனைத்தும் இவர் அவரது தாயும் நம் அன்னையுமான மரியாவிடமிருந்துதான் கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், லூக்கான செய்தி 1:35 முதல் முறை வானத்துதர் மரியாவுக்கு நற்செய்தி அறிவித்த போது கலங்குகின்றார். இது எங்கனம் நிறைவேறும்? அதற்கு பதிலாக மரியா அஞ்ச வேண்டாம், அனைத்தும் ஆண்டவரால் இயலும் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டவுடன் அவர் ஏற்றுக்கொண்டார். அது முதல் கல்வாரி வரை அவர் என்றுமே தம் மகனோடு இருந்தார். அந்த மகனும் தாயிடமிருந்து அன்பு, நட்பு, மகிழ்ச்சி அனைத்தையும் கற்றுக்கொண்டார், நம்மோடு பகிர்ந்து கொண்டார். எனவே இன்று அன்னையானவர் அன்பு, நட்பு, மகிழ்ச்சி அனைத்தின் ஊற்றாக நம்மோடு இருக்கின்றார். தம் திருவான் இயேசுவை வழி நடத்தியது போல நம்மையும் வழி நடத்துகின்றார். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள, தாய் அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அவ்வன்பை ஆண்டவர் இயேசு மற்றவரோடு பகிர்ந்து கொண்டதைப் போல பகிர்ந்து கொள்ள வர வேண்டி தாயின் பரிந்துரையையும் திருத்தூதரின் பரிந்துரைகளையும் தொடர்ந்து இப்பணியிலே வேண்டுவோம். உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. எத்தனை ராகங்கள் எற்றமைகளும் படைப்பிலே அர்ச்சனை கூறுவார் ஈசனுன்னே அர்ப்பணமாக நான் வந்தே அர்ப்பணமாக நான் வந்தே என்னஞ்சலேயம் எத்தனை ராகங்கள் அன்பார்ந்தவர்கள், என்னுடைய எதும் புனிதமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளே ஏற்றும் இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன்.
அதனால் அதனை ஆள்வதற்கும் திருவாணின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது வாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வைகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவுடன் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களை கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்படைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கூடியும் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடையிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போ செலிக்க பரிபாலகராய தேவதாஸ் அம்ப்ரோஸ் பிற ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்திடும். மேலும் உயிர் திருவிதி நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு திருமுக ஒளியோடு ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான பிரதமரியா, அவருடைய கணவரான மையோசே, உடைய திருத்தூதர்கள், எம் சபையை நிறுவி ஏழு புடி தந்தையர்கள், உடைய மத்தையா, இவ்வுலகின் முகவராய் இருந்தோர் ஆகிய எவரோடும் நிலை வாழ்வி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்று மரபருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இறைவனாகிய தந்தையே புகழும் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்கள் உமை வன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அவையையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் மரியே எங்களுக்கு அமைதி அடைத்தருளும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இறைவன் நம்முடைய உள்ளமெனும் ஆலயத்தில் வர இருக்கின்றார். அவரை வரவேற்க நம்மை தயாரிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நீர் உண்மையாகவே நற்கருணை கேளையிலே எனக்காக காத்திருக்கின்றீர் என்பதை நம்புகின்றேன். அப்ப வடிவிலே நீர் இருக்கின்றீர் என்பதை நம்புகின்றேன். ஆனால் என்னால் இப்போது அருட்சாதன வழியாக உண்மை வரவேற்க இயலவில்லை. உம்மோடு உறவாட முடியாமல் தவிக்கிறேன். நீர் என் உள்ளத்தில் வாரும் என உம்மை அழைக்கிறேன். உம்மை வரவேற்கிறேன். என் அழைப்பிற்கு நீர் கட்டாயம் பதில் கொடுப்பீர் என்று உறுதியாக நம்புகிறேன். என் அழைப்பிற்கு நீர் கட்டாயம் பதில் கொடுப்பீர் என்று உறுதியாக நம்புகிறேன். ஆண்டவரே வாரும் ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் அம்மாவை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை கிழச்சி ஓட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தொற்று நோய் மற்றும் நோய் கிருமி பரவும் காலங்களில் சிறுமியில் அறையுண்ட இயேசுவை நோக்கி ஜெபம். அன்பான இயேசுவே, உலகின் மீட்பரே, நாங்கள் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை எம்மை ஒருபோதும் கைவிடாது. எம்மேல் இரக்கம் வைத்து எல்லா தீமையிலிருந்தும் எங்களை காப்பாற்றும்.
உலகெங்கும் பரவி வரும் நோய் கிருபியின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்தருள வேண்டுகிறோம். நோயற்றவர்களை குணமாக்கும், நலமானவர்களை பாதுகாத்தருளும், அனைவரின் உடல்நலனுக்காக உழைப்பவர்களை திடப்படுத்தும். உம் இரக்கத்தின் திருமுகத்தை எம்மீது திருப்பி உம் பேரன்பினால் எம்மை காத்தருளும். என்றும் எம்மோடு வழி நடக்கும் உம் தாயும் எங்கள் அன்னையுமான கன்னிமரியாவின் பரிந்துரையால் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் முழுவதும் கத்தோலிக்க திருவையினர், துறவிகள், குருக்கள், பொதுநிலை அனைவருமே சிறப்பாக நோன்பிருந்து இந்த சாத்தியமான சூழ்நிலை மறைய வேண்டும், இறைவன் இரக்கம் நம்மீது படர வேண்டும் என்று ஜெபிக்க நம்முடைய திருத்தந்தை கேட்டிருக்கின்றார்கள். அதற்கிடங்க நம்முடைய ஆலயத்திலே திருப்பதி முடிந்த பிறகு நற்கரணி ஏற்றி வைக்கப்பட்டு தனி ஆராதனை நடைபெறும். குருக்களும் துறவிகளும் பிரசகோதர்களும் ஜெபிப்பார்கள். விருப்பமுள்ளவர்கள் ஆலயத்திற்கு வந்திருந்து 12:30 வரையிலும் பிற்பகல் 4 7 வரையிலும் தனி ஆராதனை செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இறைவனுடைய இரக்கம் நம்மீது நிறைந்திருக்கட்டும். விரைவில் நம்முடைய தேசத்திலும் உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா தொற்று மறைந்து மக்கள் சுமூகமான சாமானிய சாதாரண வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய, உறவுகளோடு வாழக்கூடிய வாய்ப்பினை இறைவன் உருவாக்கி தரட்டும். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பி அருகும். புனித மத்தியாயங்களுக்காக பணிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொழியில் எங்களை ஏற்றருள் வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாக அடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலே தொடர்ந்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ஸ்தோதி கோரிய பரிசுத்தருணைக்கு
Thank you.